வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக சிந்துவுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். புத்தாண்டுக்கு சொந்த கடங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் நகரங்களுக்கு திரும்ப விசேட போக்குவரத்து சேவைகள். 5000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியாமல் போனவர்கள் இன்றைய தினம் பெற்றுக் கொள்ளலாம் என சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் அறிவிப்பு. கடந்த 4 நாட்களுக்குள் அதிவேக வீதிகளின் மூலம் 135 மில்லியனுக்கும் அதிகப்படியான வருமானம். பொதுமக்களின் வேண்டுகோளின் அடிப்படையில் பல்வேறு குறைகள் சந்திப்புகளில் கலந்து கொண்டு யாழ் மாநகர முதல்வர். இனி விரிவான செய்திகள். புத்தாண்டுக்கு தங்களது சொந்த கடங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் நகரங்களுக்கு திரும்ப விசேட போக்குவரத்து சேவைகளை முன்னெடுத்துள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்தார். அதன்படி கடந்த 9 தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்ட விசேட பஸ் மற்றும் போக்குவரத்து சேவைகள் மீண்டும் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த இடங்களுக்கு புறப்பட்டு செல்ல கடந்த 9 தேதி முதல் 13 தேதி வரை விசேட பஸ் மற்றும் போக்குவரத்து சேவைகள் இடம்பெற்றது. கொழும்பு மற்றும் பிரதான நகரங்களில் இருந்து நாட்டின் அனைத்து பிரதேசங்களுக்கும் போதுமான அளவு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் மற்றும் தனியார் பஸ்கள் 24 மணி நேரம் சேவையை மேற்கொண்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த காலப்பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த இடங்களுக்கு சிரமமின்றி செல்வதற்கு வசதியாக இருந்தது. இவ்வாறு புத்தாண்டுக்காக தமது சொந்த இடங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் தங்கள் அலுவலக இடங்களுக்கு திரும்புவதற்காக அதேபோன்று விசேட பஸ் மற்றும் புகையிரத போக்குவரத்து சேவையினை இன்று முதல் எதிர்வரும் 19 தேதி வரை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இதேவேளை புத்தாண்டின் விசேட போக்குவரத்து சேவையின் போது பயணிகளிடம் மேலதிக பணம் அறவிடாமல் மேற்கொள்ளப்படுவது இதுவே முதல் தடவையாகும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு நியாயம் கிடைப்பதற்காக ஜனநாயக ரீதியிலும் சட்ட ரீதியிலும் சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அங்குனு பெலச சிறைச்சாலையில் ரஞ்சன் ராமநாயக்கவை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்ட அவர், பிறந்துள்ள சித்திரை புத்தாண்டு ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு சிறந்ததாக அமைய வேண்டும் என்றார். ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு நீதி கிடைப்பதற்கு தொடர்ந்தும் நாம் முன்னின்று செயற்படும் அதே நேரம் அவருக்காக ஜனநாயக ரீதியிலும் சட்ட ரீதியிலும் அரசியல் அமைப்பிற்கு அமையவும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்படும். இதேவேளை மக்கள் அதிகம் நேசிக்கும் அரசியல் தலைவரான அவருக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கத்தினால் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு 5000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியாமல் போனவர்கள் அதனை இன்றைய தினம் பெற்றுக் கொள்ளலாம் என சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. நோய் தொற்று பரவலினால் பாதிப்புக்குள்ளான குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் வேலை திட்டம் நாடுபூராகவும் முன்னெடுக்கப்பட்டு வரும் அதே நேரம் 7 பிரிவுகளை சேர்ந்த பயனாளிகள் இதனை பெறுவதற்கு தகுதி பெற்றுள்ளார்கள். இந்த நிலையில் இந்த கொடுப்பனவு ஒரு பயனாளி குடும்பத்திற்கு ஒரு பிரிவின் கீழ் மட்டுமே வழங்கப்படும் என்றும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வாக்காளர் பதிவு பட்டியலில் ஒரு வீட்டு குடும்பத்திற்கு உட்படாத வீட்டு குடும்ப தலைவரின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள பிரதான குடும்ப அலகிற்கும் பிரதான குடும்ப அலகிற்கும் மேலதிகமாக இணைந்த குடும்பம் என்ற ரீதியில் வாழும் குடும்பத்திற்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் அசேல சம்பத் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். புதுக்கடை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே அவரை எதிர்வரும் 19 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. சுமார் 2 வருடங்களுக்கு முன்னர் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்குள் அத்துமீறி நுழைந்தமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கிற்கு அமைய அவரை கைது செய்யுமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் அசேல சம்பத் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 38 அரசு சார்பற்ற அமைப்புகள் தொடர்பில் அரசாங்கத்தால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு சார்பற்ற அமைப்புகள் தெரிவித்துள்ளன. ஏப்ரல் 21 சம்பவத்தின் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு சார்பற்ற அமைப்புகள் தொடர்பான பொதுச் செயலாளர் காரியாலயத்தின் பணிப்பாளர் நாயகம் சட்டத்தரணி ராஜா குணரத்ன குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அடிப்படைவாதத்தோடு தொடர்புடைய 11 இஸ்லாமிய அமைப்புகள் நாட்டினுள் தடை செய்யப்பட்டுள்ளதுடன் இவ்வாறு தடை செய்யப்பட்டுள்ள அமைப்புகளில் 3 அரசு சார்பற்ற நிறுவனங்களும் அடங்குவதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மேலும் 226 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் அதில் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி கொழும்பில் 51 பேருக்கும் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பிய 41 பேருக்கும் குருநாகலில் 33 பேருக்கும் யாழ்ப்பாணத்தில் 24 பேருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொலனறுவையில் 22 பேருக்கும் கம்பஹாவில் 10 பேருக்கும் மாத்தளையில் 9 பேருக்கும் கேகாலையில் 8 பேருக்கும் மட்டக்களப்பில் 6 பேருக்கும் நுரேலியா மற்றும் கண்டியில் தலா 3 பேருக்கும்
தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை காலி, மாத்தறை, புத்தளம், அனுராதபுரம், முனராகரம் மற்றும் திருகோணமலையில் தலா இருவருக்கும், களுத்துறை, இரத்தினபுரி, மன்னார் மற்றும் முல்லைத்தீவில் தலா ஒருவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இனவாத கொள்கைகளை கொண்டு பெரும்பான்மை சிங்கள அமைப்புகளுக்கு ஏன் தடை விதிக்கப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறான கேள்வி ஒன்றை முன்வைத்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையின் பரிந்துரைகளுக்கு அமைய அரசாங்கத்தினால் 11 முஸ்லீம் அமைப்புகள் தடை செய்யப்பட்டுள்ளன. எனினும் குறித்த தடைப்பட்டியலில் சிங்கள அமைப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் அந்த அமைப்புகளை தடை செய்யாது, மாறாக இஸ்லாமிய அமைப்புகளை மாத்திரம் தடை செய்வதானது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நடவடிக்கையின் ஊடாக சட்டம் சிறுபான்மை சமூகத்திற்கு ஒரு விதமாகவும் பெரும்பான்மை மக்களுக்கு வேறொரு விதமாகவும் செயல்படுவது உறுதிப்படுத்தப்படும். அதே நேரம் இந்த நடவடிக்கையானது எதிர்காலத்தில் இதன் ஊடாக பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிலும் குறிப்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த எவரும் உள்ளடக்கப்படவில்லை என தெரிவித்துள்ள அவர், ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் எந்த அளவுக்கு நியாயமானது என்ற கேள்வி எழுகிறது என்றும் குறிப்பிட்டார். எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் பெரும்பான்மை சிங்கள அதிகாரிகளுக்கு இஸ்லாமிய கொள்கைகள் தொடர்பில் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த நிலையில் வெள்ளைக்காரர்கள் இலங்கை தொடர்பில் தீர்மானங்களை எடுத்ததை போன்றே தற்போதைய அரசாங்கம் சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரான தீர்மானங்களை எடுத்து வருவதாகவும் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். என் மீது திட்டமிட்டு குற்றச்சாட்டுகளை சுமத்தி 50 பக்க ஆவணத்தை சர்வதேச உண்மைகள் மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் தயாரித்துள்ளதாக இலங்கையின் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதன்படி என் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்த ஜஸ்மின் சூகா தலைமையிலான சர்வதேச உண்மைகள் மற்றும் நீதிக்கான செயற்திட்ட அமைப்புக்கு எந்தவித அருகதையும் கிடையாது என இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையில் இடம்பெறும் சட்டவிரோத பயணங்கள் தொடர்பாகவும் இயற்கை சீற்றங்கள் குற்றவியல் விசாரணைகளை கண்காணிப்பதற்காகவும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் இலங்கைக்கு 5 ட்ரோன்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவுடன் ஒன்றிணைந்து செயற்படுவதனால் சட்டவிரோத குடியேறிகள் தொடர்பில் அடையாளம் காண முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ள அதே நேரம் இலங்கைக்கு தொடர்ந்தும் தாம் ஒத்துழைப்பு வழங்க உள்ளதாகவும் ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. கடந்த 4 நாட்களுக்குள் நாட்டின் அதிவேக வீதிகளின் மூலம் கிடைக்கப்பெறும் வருமானம் 135 மில்லியனை கடந்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த 10 தேதி மாத்திரம் 141,187 வாகனங்கள் அதிவேக வீதியினூடாக பயணித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 9 தேதி 137,721 வாகனங்கள் பயணித்துள்ள நிலையில் குறித்த தினத்தில் மாத்திரம் 35 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் தெரிவிக்கப்படுகிறது. நிலைய இளைஞர்களின் வேண்டுகோளின் அடிப்படையில் யாழ் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணனுடன் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது எதிர்கால அரசியல் நோக்கு மற்றும் சமூக பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் வகையில் முதல்வரால் விளையாட்டுப் பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து யாழ் வண்ணார்பண்ணை மக்களின் அழைப்பில் யாழ் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் மக்கள் குறைகள் சந்திப்பு ஒன்றையும் நடத்தியுள்ளார். அதன்படி பிரதேச மக்களுடைய பிரச்சினைகள் சம்பந்தமாக ஆராய்ந்து சபையின் அதிகாரத்திற்கு உட்பட்ட பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்குவதாகவும் அவர் உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் பிரச்சனைகளை தீர்க்க அமெரிக்காவின் தலையீட்டை பகிரங்கமாக கூறுவதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். பவுனியாவில் கடந்த 1515 நாளாக தொடர் கவன ஈர்ப்பில் ஈடுபட்டு வரும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் சித்திரை புதுவருட பிறப்பான நேற்று இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார்கள். இதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர்கள், சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இலங்கை அரசாங்கத்துடன் பேசுவதன் மூலம் எந்த ஒரு தீர்வையும் காண முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளதாக தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் புத்த மதகுருக்கள், சிங்கள பௌத்த அரசியல்வாதிகள் மற்றும் சிங்கள பொதுமக்கள் எப்போதும் இனவரி அரசியல்வாதிகளையே தேர்ந்தெடுக்கின்றமை போன்றன தமிழர்கள் எந்த ஒரு தீர்வையும் அடைய தடையாக இருக்கின்றது. கடந்த 2017 ஆண்டு பிப்ரவரி முதல் இலங்கையில் அமெரிக்காவின் ஈடுபாட்டை வலியுறுத்தி வந்த போதும் அதனை பெரும்பாலான அரசியல்வாதிகள் மற்றும் தமிழ் சிந்தனையாளர்கள் நிராகரித்து வந்தனர். எனினும் இப்போது அனைத்து தமிழ் அரசியல்வாதிகளும் சிந்தனையாளர்களும் ஐநாவில் அமெரிக்காவின் தலையீடு முக்கியமானது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே தமிழர்களுக்கு அரசியல் ரீதியாக உதவவும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை கண்டுபிடிக்கவும் அமெரிக்காவை நாம் அனைவரும் கூட்டாக அழைக்கின்றோம் என்றனர். இதேவேளை இலங்கையில் அமெரிக்க தலையீட்டை வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான அமெரிக்க கொடிகளோடு பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான மற்றொரு பாரிய பேரணி தேவை என்பதையும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.